சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உனக்கு மிகவும் நல்ல நாள், இனிதான நாள், உன் மனதிற்கேற்ற நாள். ஏன் தெரியுமா? உன் சாயப்பா சீரடியிலிருந்து வந்துள்ளேன், உனக்காகவே வந்துள்ளேன். நிச்சயம் இந்த பதிவை முழுவதுமாக கேள், நல்லது நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவும் உன் கையிலிருந்து நடப்பதில்லை. இறைவனவன் அதை தீர்மானித்துதான் உன் கையில் அவர் செய்கையை வெளிப்படுத்த செய்துள்ளார். அப்படி இருக்கும்போது என் கையை மீறி போகும் அளவிற்கு உனக்கு நான் எதையாவது செய்வேனா, அல்லது உன் வழி கண்டு ரசிப்பேனா? எல்லாம் என் கண்கள் பார்த்து உன் கண்ணீர் முன்னால் என் கண்ணீர் கீழே விழுகிறது தங்கமே. எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னால் இயன்றதை செய்துவிட்டேன். அதற்கான முடிவை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்ற உரிமையுடன் சொல்லும் வார்த்தைகள் தான் என்னை எப்போதும் மேலோங்க வைக்கும் தங்கமே. ஓடுகின்ற ஆறுக்கும் அலைகின்ற கடலுக்கும் விழுகின்ற அருவிக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. நிறங்கள் வேறுபாடு, தண்ணீர் தன்மை வேறுபடுகிறது. அப்படி இருக்கையில் உன் வாழ்க்கையில் உள்ள நிலைக்கும் அதன் காலத்திற்கும் ஏற்றவாறு ஒவ்வொன்றும் மாறும். என் அறிவுரையை கேள் செல்லமே, நன்கு புரியும். எல்லாம் நல்லதற்கே என்று மனமும் இன்பமும் துன்பமும் என்ற ஒன்று பார்க்கும் உன் மனக்கண் முன் பொறுமை நம்பிக்கை என இரு கைகளும் இவைகள் உன் வாழ்வில் இருந்தால் அமைதியும் நிம்மதியும் வசந்தமாக வீசிவிடும். மனமே தென்றலாகிவிடும். மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது. நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள். புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பும் என் பாசமும் என் அருளும் என் அன்பும் என் உயிரும் என் மூச்சும் என் பிள்ளையான உனக்கே தருகின்றேன். அதற்காகத்தான் ஷீரடியிலிருந்து வந்துள்ளேன் செல்லமே. என் முழு மனதில் இடம் பிடித்து விட்டாய். என் அருளும் ஆசையும் முழுதாக உனக்கு கிடைத்து விட்டது. உன் கஷ்டங்கள் எல்லாம் காற்றில் பறக்கும் வண்ணம் உன் மனம் இலகி நிம்மதியாய் மகிழ்வுடன் அமையப் போகிறது. உன் வாழ்க்கையும் உன் வாழ்க்கையின் பயணமும் தொடங்கப் போகிறது. நல்ல பயணமாக இருக்கும். நீ வைரக்கல், உன்னை வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேரொளி போல் வீசவே நான் உனக்கு இவற்றையெல்லாம் நிகழ்த்துவதற்காக தான் சீரடியில் இருந்து வருகிறேன். அதனால் தான் சொல்கிறேன், நான் சொல்வதை முழுவதுமாக நம்பு. என் அறிவுரையை ஏற்று நடந்து கொள் செல்லமே. உன் சாயப்பாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தை போல் இனிமேல் என்னாவில் தோன்றும். அதன் பேர் என்னுடைய அருளை முழுவதுமாக பெறுவாய். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. நிச்சயம் உனக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன். ஆம் செல்லமே, நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும், அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம், சாய்ராம்.